ஏர்போர்ட் சார் கடந்த அதிமுக ஆட்சியில் ஒரு மருத்துவர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார் முக்கியமாக கொரோனா காலங்களில் ரொம்ப அதை வந்து எஃபிஷியண்ட்டாக அதை ஹேண்டில் பண்ணதால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லாவே போச்சு இப்போ இருக்கக்கூடிய அமைச்சருக்கும் ஏற்கனவே இருந்த அமைச்சருக்கும் என்ன மாதிரியான வேறுபாடுகள் இருக்கு இப்போ எப்படி இருக்கு சார் உங்களுடைய பார்வையில் சார் இப்போ திமுக இருக்கிறாங்க ஏற்கனவே சொன்னாங்க ஒரு குறிப்பிட்ட தொகுதியின் டாக்டர் தான் வந்து சுகாதாரத்துறை ஆகப் போகிறாருலாம் வந்து பேச்சில் அடிபட்டது அப்புறம் இவங்களுக்குள்ள இருக்கிற பாலிடிக்ஸில் யார் வந்து குடும்பத்தோடு தொடர்பில் இருக்காங்க யார் நேரடியாக நெருக்கமாக இருக்காங்கன்ற முறையில் இவரை போட்டதாக சொல்கிறாங்க இப்போ இதில் என்னென்னா கடந்த ஆண்டு கோவிட்ல கடந்த ஆட்சியில் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறாங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இப்போது இவங்க என்னமோ புதுசாக கண்டுபிடிக்கிற மாதிரி இந்த நம்ம அந்த காணொலியிலேருந்து இப்போ சென்னையில் நம்ம சைதாப்பேட்டில் வசிக்கிற சுப்பிரமணியம் அவர்கள் தான் தேனிக்கு போகிறார் ஒன்றும் இல்லை இங்கே இருக்க ராயப்பட்டா போகட்டும் ராயப்பட்டா இருக்கட்டும் கேஎம்சியாக இருக்கட்டும் ராஜீவ்காந்தி அறுத்து மரு மருத்துவமனையாக இருக்கட்டும் இதில் எல்லாமே சிடி ஸ்கேன்னால் ஐநூறுரூவா கட்டி ஆகணும் அதில் இன்னொரு சிடி ஸ்கேனுக்கு அதுக்கு ஆயிரம் கட்டணும் எம்ஆர்ஐ ஸ்கேன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கட்டணும் இது வந்து இவர் இந்த காணலில் என்ன சொல்வாருன்னா ஏதோ டாக்டருங்க லஞ்சம் வாங்கிட்டாங்க அங்கே இருக்கிற ஸ்டாஃப் வாங்கிட்டாங்கன்ற மாதிரி வராங்க ஆனால் அரசாங்கம் பில்லு தருது இந்த காசுக்கு

ஏன்னா இவங்க என்ன சொல்லுவாங்க இல்லை இல்லை ஒரு இருபது பேர் முப்பது பேர் வெயிட் பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு பதினஞ்சு பேர் தான் எடுக்க முடியும் இருபது பேர் தான் இருக்குமே அந்த மாதிரி ஒரு ஸ்லாட் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த காப்பீடு திட்டம் மூலமாக வந்தால் அது வந்து சென்னை தலைமை மருத்துவ காப்பீட்டு அலுவலகத்துக்கு போயிட்டு அது அப்ரூவல் ஆகி வர்றதுக்கு மூணு நாள் டைம் எடுக்கும் சார் இப்போ நம்ம ராஜீவ்காந்தி மருத்துவமனை ரெண்டு ஃப்ளோர் சார் கீழே வந்து ஒரு ஃப்ளோர் இருக்குது மேலே ஒரு ஃப்ளோர் இருக்குது நீங்கள் குறைந்தபட்சம் இந்த கார்டை யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு நாலு தடவை யாவது இந்த கீழ் ஃப்ளோருக்கும் மேல் ஃப்ளோருக்கும் போயிட்டு போயிட்டு அந்த சைன் வாங்கி அந்த சீல் வாங்கி வந்து கொடுத்த பிறகு அப்புறம் அவங்க ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இதுதான் இயல்பு கருத்துல வந்து எமர்ஜென்சி ஒரு ஆக்சிடென்ட்னா அது ஈஸியாக எடுத்துருவாங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியுமா உடம்பு சரியில்லாத போய் தானே ஆகணும் அப்போ ஒரு சுகாதாரத்துறை அமைச்சருக்கு அந்த மருத்துவமனையில் பேசிக்கா என்ன நடக்குது அப்படின்னு அவர் தெரியல என்னைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சுப்பிரமணியம் அவர்கள் நல்ல திறமையானவர் தான் அவர் வந்து இந்த விளையாட்டுத்துறைக்கு போட்டிருக்கலாம் ஏன்னா அடிக்கடி இந்த மாரத்தானு அது இதுன்னு ஓடுறவர் இல்லை இல்லை விளையாட்டுத்துறையில் ஏற்கனவே சின்ன தளபதி மணிக்கவும் ஏற்கனவே வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கார் இல்லையா இருக்காரு இல்லை இவரை போட்டிருக்கலான்றேன் ஏன்னா அவர் ஓடி நான் பார்த்ததில்லை இவர் அடிக்கடி அங்கே ஓடுறேன் லண்டனில் ஓகேன் அமெரிக்காவில் ஓடுறேன் சிங்கப்பூரில் ஓடுறன்லாம் காட்டுறாங்க அதாவது அதில் போட்டுருந்தாங்க ஒன்னா கொஞ்சம் கூடுதல் சிறப்பாக இருந்திருக்கும் அப்போது இந்த சாதாரண விஷயமே இவங்களுக்கு தெரியலன்னா

அரசு மருத்துவமனைக்கே போகாமல் இருந்திருப்பாரோ ஒரு கேள்வியும் கேள்வது இல்லையா சார் அவருக்கு அந்த பேசிக் நாலேஜே இல்லை சார் இதில் நீங்கள் இப்போ அண்மையில் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு டீ கப் வழியாக அந்த ஆக்சிஜன் போகிறத ஒரு பையன் பார்த்தோம்ல அவர் என்ன சொல்ல இல்லை இல்லை அவன் சும்மா விளையாட்டாக எடுத்து வச்சிருந்தான் அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் பல மருத்துவமனைகளில் அந்த குறிப்பிட்ட அந்த நர்ஸுங்க இல்லாமல் சுகாதார அந்த சானிட்டரி ஒர்க்கர்ஸு செக்யூரிட்டி நபர்கள் இவங்க எல்லாமே அந்த ட்ரிப்ஸ் ஏற்றுறது ஊசி போடுறது மாத்திரை கொடுத்து அனுப்புறது இந்த மாதிரியான வீடியோக்கள்லாம் வெளியே வருது உடனே நாங்கள் இது மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறோம் சார் திருவள்ளூர் பக்கத்தில் போஸ்ட் மாட்டத்தை செக்யூரிட்டி அந்த ஒர்க்கர்ஸுங்க செஞ்சதை பார்த்தோம்ல அதுவும் இப்போ தானே வந்தது இவரோட இவர் அமைச்சராக இருக்கும் மட்டும் தானே வந்திருக்கு அப்போ இதை பற்றி எல்லாமே இவங்களுக்கு எதுக்குமே கவலை இல்லை அதாவது ஒரு நாடு முதல்ல கல்வியை வந்து இலவசமாக தரணும் அடுத்து சுகாதாரத்தை உறுதிப்படுத்துகிறோம் இது ரெண்டுத்தையும் பண்ணிட்டோம்னா இவங்க வேறு எதையுமே இலவசமாக தர வேண்டிய அவசியம் இல்லை இன்னைக்கு சாதாரண ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா பிரைவேட்ல போனோம்னா என்னென்ன அங்க அவங்களோட அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் வருமானத்தின் அடிப்படையில அவங்க என்னென்ன பண்றாங்க அப்படின்னு சொல்றதை பார்க்கும் பொழுது முதலமைச்சர் ஸ்டாலின் ஏற்கனவே சொல்லியிருக்காரு கல்வியையும் மருத்துவத்தையும் இரு கண்களாக நான் பார்ப்பேன் அப்படின்னு ஸ்டாலின் ஏற்கனவே சொல்லியிருக்காரு இப்போ நீங்கள் சொல்கிறத பார்க்கும்பொழுது மருத்துவம் சுத்தமாக வாஷ் அவுட்டுன்னு ஏற்கனவே பள்ளிக்கல்வித்துறை எந்தளவு அகல பாதாளத்தில் இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும் அப்போ ஒரு இல்லாத ஒரு அரசாங்கம் தான் தமிழகத்தில் ஆட்சி செஞ்சுட்டு இருக்குன்னு சொல்ல வரீங்க நிச்சயமாக சார் சார் இவங்க சும்மா அந்த ஆய்வுன்னு போகிறாங்க உடனே வந்து மேயர் வந்து ஓடி போச்சு அதெல்லாம் வந்து இவங்கெல்லாம் பெருமையாக காட்டுறாங்க நீங்கள் ஒவ்வொரு ஜிஹெச்லேயும் போய் பாருங்க சாதாரணமாக எந்த விஷயமும் அங்கே சார் ஒரு சாதாரண ஒரு டாய்லெட் ஒரு நல்லா இருக்கிற மாதிரி வேற எங்கன்னா போயிடுவாங்க சார் ஒரு நோயாளி ஒரு இயற்கை உபாதையில் எங்கே போய் போவார் அவர் அப்போது அதற்கான ஃபெசிலிட்டி இருக்கணும்ல நீங்கள் வந்து ஒரு கணக்கெடுங்க எந்த மருத்துவமனையாவது இது சீராக இருக்கா பாருங்கள் அப்போ இவங்க எதுவுமே பண்ணாமல் என்னோ நாங்கள் அதை தரோம் இதை தரோம் அந்த மாதிரி திட்டங்களுக்கு செலவு செய்வதை இந்த மாதிரி ஒரு பேசிக் நீட்ஸுக்கு செலவு பண்ணால் கூட ஏழை எளிய மக்கள் பயன்பெறுவாங்க அப்போ இவங்களுக்கு இதை பற்றியான எந்த நாலேஜும் இல்லாமல் சும்மா நாங்கள் அங்கே போகிறோம் இங்கே போகிறோம் முதல்வர் சொன்னார் இவங்க ஒன்றே ஒன்று செஞ்சுருக்காங்க சார் அது என்னென்னா இப்போ வந்து ஒவ்வொரு இந்த மாவட்ட தலைநகர மருத்துவமனைகளில் கல்லீரல் சிறப்பு முகாம்னு ஒன்று நடத்துகிறாங்க சார் இது வந்து இதை ஒன்றும் பெருசாக வெளியில் பண்ணல ஏன்னா இன்றைக்கு நாட்டில் இருக்கிற பல பேர் குடிச்சு குடித்து கல்லீரல் இவனுக்கு முடிஞ்சு போச்சு அதால் ஒவ்வொரு மாவட்ட தலைநகரெலாம் கல்லீரல் நம்ம பாதுகாக்கணும் குடிச்சிட்டு செத்துறாங்கன்னா நம்மளுக்கு தான் கெட்ட பேர் வந்துடும் அப்படின்னு இந்த கல்லீரல் சிறப்பு பார்த்தா செட்டா நாம தான் பத்து லட்சம் ரூபா கொடுக்க வேண்டியதா போகுது இவங்களுக்கு அப்ப கல்லீரல நம்ம பாதுகாத்துக்கலாம் அந்த ஒரு நோக்கத்துல அரசாங்கம் முகாம் குடியை கட்டுப்படுத்தணும்னு இல்லை அதை வந்து எப்படி ஊக்கப்படுத்தி இன்னும் அதிகப்படுத்தி விற்பனையை நாற்பத்தஞ்சாயிரம் அஞ்சாயிரம் கோடியிலிருந்து ஐம்பதாயிரம் கோடியா வந்து நாம் வந்து பெருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் காலையில் வந்து வேலைக்கு போகும்போது குடிக்கணும்னு நினைக்கிறோன்னு நாம் எப்படி காப்பாற்றணும் இப்படிலாம் நினைக்கிறவங்க இதெல்லாம் குடித்த பிறகு கல்லீரல் பாதிப்பு சார் சசிக்கும் அப்போ நிறைய பேர் இறந்துட்டான்னா வியாபாரம் பாதிக்கப்படும் மக்கள் சாவாங்கன்னுல அவங்கத்தான்னா

குடியை ஒழிப்பதற்கு இல்லை குடியை மரங்க குடிக்காதீங்கன்னு அரசு என்னைக்காவது சொல்லுதா இப்போ ஆனால் குடியை வந்து ஊக்குவிப்பதற்கு மது விளக்குன்னு ஒரு துறை இருக்கு சார் நம்ம டிபார்ட்மெண்ட்ல அது மது விளக்கு இல்லை சார் மது அழைப்பு சார் அது இப்போ நாற்பத்தஞ்சாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி எப்படி சார் மாற்றுவோம் அப்போ இலக்கு இல்லை மதுவே இலக்குன்னு சொல்லுவோம் ஆமாம் மதுவே தான் இலக்கு இப்போ இவங்களுக்கு வந்து இதை ஒரு ஐயாயிரம் கோடி எப்படி இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்போது புதுசாக குடிக்கிறவங்கள அழைக்கணும் இன்னொன்று ஏற்கனவே குடிச்சுன்னு இருக்குன்னா கொஞ்சம் ஊக்கப்படுத்தி இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னால் தானே ஒரு ஐயாயிரம் கோடி வரும் அப்படி இந்த மக்களின் ரத்தத்தை உறிஞ்சி இந்த மாதிரி இவனுக்கு கல்லீரல் கெட்டு போனால் அதுக்கு ஒரு சிறப்பு மருத்துவ முகாம் வச்சு மோர் தரேன் வேர்க்கல்ல தரேன் வந்து வேக வச்சு கடலை தரேன் அப்படின்னு அப்பப்போ ஒரு சிறப்பு முகாம்ன்ற பேரில் அங்கங்கே உட்கார வச்சு ஃபோட்டோ எடுத்து இந்த மாதிரி கல்லீரல் சிகப்பு சிறப்பு முகாம் நடந்தது அப்படின்லாம் சொல்கிறாங்க அதால் ஒரு சார் ஒரு இப்போ ஒன்றுமே படிக்காத ஒரு நபர் அப்போ அந்த காலத்தில் காமராஜ் இருந்தார் படிக்காதவர் இருந்தார் சிறப்பாக செஞ்சார்னு வச்சுங்க ஒரு துறை பற்றியா இப்போ ஏன்னா கொஞ்சம் நாகரிகம் முன்னேறி இருக்குது சயின்டிஃபிக்கலாக இருக்கும் அப்போ ஒரு கம்ப்யூட்டர் பற்றியே தெரியாதன கொண்டு போய் ஒரு ஐடி அமைச்சராக கொடுக்குறேன்னு வச்சுங்க அது என்ன பொட்டி டிவி பொட்டியாது ஏன்னா படங்கள்லாம் வராதா அப்படின்னு கேட்பது இயல்பு தானே அதே போல் இந்த மாதிரி மருத்துவத்துறையில் எந்த பேசிக் நாலேஜும் இல்லாத ஒருத்தரை வச்சு தொடர்ந்து வச்சோம்னா இந்த மாதிரியான நிகழ்வுகள் தான் சார் தமிழகத்தில் நடக்கும் இதை வந்து தடுக்க முடியாது யாராலும் அப்போ இதே மாதிரி சரி அப்போ சுகாதாரத்து நீங்கள் சொல்றது பார்க்கும்பொழுது சுகாதாரத்துறை அமைச்சர் மட்டும் விஷயம் தெரியாமல் அங்கே பண்ணிக்கிட்டே இல்லை பல அமைச்சர்களும் இப்படி தான் இருக்காங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டே ஆமாம் சார் எல்லாருமே அப்படி தானே பண்ணுறாங்க நீங்கள் இப்போ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இருக்காரு இப்போ எத்தனை பள்ளிக்கூடங்களில் பாத்ரூம் இருக்கு டாய்லெட் இருக்கு சானிடரி ஒர்க்கர்ஸ் இருக்காங்கன்னு கேட்க முடியுமா இல்லை இப்போ வந்து இப்போ ஒரு சர்ச்சையாச்சுல்ல இந்த காலை உணவு திட்டம் சம்மந்தமாக அந்த சர்ச்சையை எழுதி அந்த பத்திரிகை மீது பேசுனாங்கல்ல சரி அந்த ஒரு மாணவன் ஒன்றாவது வட்டி படிக்கிற மாணவன் ஒரு பள்ளிக்கூடம் போகிறான் ரெண்டு வேளை சாப்பிட்றான் கொஞ்சம் வயிறு கெட்டு போகுது அவன் பாத்ரூம் போகிறான்னு வச்சிங்க அந்த டாய்லெட்டு மறுநாள் அந்த உள்ளாட்சி துறையில் இருக்கிற ஒர்க்கர்கள் வந்து க்ளீன் பண்ணுற வரைக்கும் அப்படியே தானே இருக்கும் கண்டிப்பாக நீ ஒரு சானிட்டரி ஒர்க்கர் இல்லாமல் அந்த சின்ன பையன் எப்படி தானாக தன்னிச்சையாக டாய்லெட் போய் வந்திருப்பான்னு யாராவது யோசித்தோமா அப்போ எதுவுமே இவங்களுக்கு பேசிக்காக இல்லாமல் இப்போ என்ன சொல்கிறாரு ஒரு பத்தாயிரம் கட்டிடங்கள் வந்து இழுந்து விடுற நிலையில் இருந்தாலே அங்கே இருக்கிற ஹெச்எம்லாம் போய் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கிட்ட டொனேஷன் கேட்டு அந்த கட்டிடத்தை கட்டுங்க சார் இது ஒரு ஒரு அரசுக்கு வந்து ஒரு இழிவான செயலா தெரியல நம்ம எது எதுக்கோ நிதி ஒதுக்குறோம் இன்ஃபேக்ட் போனால் இந்த இப்போ இந்த மகளிர் சுய அந்த காசு கூட என்னை பொறுத்த இந்த மாதிரி விஷயங்களுக்கு செலவு பண்ணுன்னு வச்சுங்களேன் ஒரு குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகள் படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தான்னா அவன் அந்த குடும்பத்தை அவன் வந்து பேணி பாதுகாத்துருவான் அதை விட்டுட்டு இவர்கள் தேவையில்லாத விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு அடிப்படை பேசிக்ஸ் நாலேஜ் இவங்கிட்ட இல்லை சார் இதை கட்டுப்படுத்துகிற இதை கேட்கிற அந்த திறனும் நம்முடைய மாண்புமிகு முதல்வருக்கு இல்லை அதால் பல துறைகள் இந்த மாதிரி தான் சீரழிஞ்சிருக்கும் ஏர்போர்ட் மூர்த்தி சார் உங்களோட இறுதி கருத்து சுருக்கமாக சார் இப்போ இந்த அரசு காப்பீட்டு திட்டத்தில் ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபா சார் எலிஜிபிள் அப்போ ஒரு மாதத்துக்கு பத்தாயிரம் அப்போ ஒரு நாளைக்கு முந்நூற்றி முப்பத்தி மூணு ரூபா சம்பாதிக்கிறவங்களுக்கு அது எலிஜிபிள் அப்போ இதுக்கு மேலே இருக்கிறவங்க காசு கட்டி தானே ஆகணும் கண்டிப்பாக நம்ம வேறு ஒருத்தரை தான் போட்டு ஆகணும்னு நம்ம கேட்கல சார் இப்போ நீங்கள் ஒரு பிரச்சனை ஒரு குடும்ப பிரச்சனை இல்லை ஒரு அன்னந்தமி பிரச்சனை ஒரு கணவன் மனைவி பிரச்சனை உங்கள்கிட்ட வந்து உங்கள் நண்பர் சொல்லறான்னு வச்சுங்க நீங்கள் அதுக்கு ஒரு தீர்வு சொல்லலாம் உங்கள் நண்பர் வந்து உங்கள்கிட்ட எனக்கு உடம்பு சரியில்லை உள்ளே குத்துது அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஒரு ரெண்டு டேப்லெட் எழுதி தர முடியுமா முடியாது மருத்துவர்கிட்ட தான் நான் அதுக்கு தான் நம்ம சொல்கிறோம் ஒரு அதாவது அமைச்சர் வந்து டாக்டராக இருக்குன்ற கட்டாயம் இல்லை ஆனால் இருக்கிற டாக்டரை ஏன் போடலை தான் இங்கே பிரச்சனை இவங்க என்ன சொல்கிறாங்க எதுக்கடுத்தாலாம் ஏன் மத்திய அரசில் அது போடலையே அது பிரச்சனை இல்லைங்க அது அங்கே அந்த பிரச்சனை வரும்போது நம்ம அதை பேசுவோம் இங்கே வாய்ப்பு இருக்கிற பொழுது இவங்க ஏன் பேசலை இப்போ நீங்கள் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் பிரின்சிபல் செக்ரட்டரி ஒரு ஐஏஎஸ் எல்லா துறையும் ஐஏஎஸ்க்கு நிறைவேச்சிருவாங்க ஒரு மருத்துவத்துறையில் ஒரு ஐஏஎஸ்கிட்ட போய் நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு மெடிக்கல் டைமை சொல்கிறேன்னு வச்சுங்க ஐஏஎஸ்க்கு பல நாலேஜ் இருக்கும் மெடிக்கல் டைம் எப்படி தெரியும் இப்போ நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர்கிட்ட போய் ஒரு மெடிக்கல் டேமில் ஒரு டாக்டர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க யோ நான் சொல்கிறது நீ நீனுமோ நாங்கள் சொல்கிறது ஒரு இங்கிலீஷில் எதுவுமோ சொல்கிறேன் அப்படின்னு தானே இயல்பாக சொல்லுவோம் அதற்காக தான் சொல்கிறோம் இந்த துறைங்கிறது சார் நீங்கள் நீங்கள் ஒரு நாளைக்கு காலையில் அரசு மருத்துவமனைக்கு போங்க இல்லை ட்ரீட்மெண்ட்டுக்கு போங்க இல்லை ட்ரீட்மெண்ட்டுக்கு யாராவது கூட்டம் போங்க நம்ம கண்ணில் ரத்தம் வந்துடும் சார் அந்த ஜனங்கள் ஏழு ஜனங்க ஒன்றும் தெரியாமல் வந்து காலையில் ஏழு ஓபிசிட் போனால் ஏழு மணிக்கு போய் போடணுன்றாங்க இப்போ ஒரு கிராமத்தில் வந்து ஒருத்தன் வரான்னு வச்சுங்க அவன் நைட்டே வந்து ஜிஹெச்சில் எங்கன்னா ரோட்டை கீழே படுத்துன்னுட்டு காலையில் ஏழு மணிக்கு போய் அந்த லைனில் நினைக்கணும் பத்து மணிக்கு பதினொரு மணிக்கெல்லாம் அதை நிறுத்திடுறாங்க அப்போ இந்த டிஃபிகல்ட்டிஸ்லாம் யாருக்கு தெரியும் மருத்துவ அந்த அரசு மருத்துவமனைக்கு போகிறவங்களுக்கு தெரியும் இவங்க தான் எதை ஊழல் பண்ணிவிட்டு கூட அரசு மருத்துவமனையில் சேர்த்தா இல்லை இல்லை எனக்கு சஃபிசிகேட்டாக நான் விரும்புகிற மருத்துவமனையில் சேருன்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கிற போது எப்படி இவங்களுக்கு இது தெரியும் இது யாருக்கும் தெரியுறதுக்கான வாய்ப்பு இல்லை அதால் இது மீது நாட்டம் இதை ஒழுங்காக செய்யணும்னா இந்த துறை சார்ந்த அறிவு உள்ள அந்த நாலேஜ் உள்ள பர்சன்களை போட்டால் இது சிறப்பாக இருக்கும் ஏன்னா ஏழு நம்ம நாட்டில் ஏழை எளிய மக்கள் ரொம்ப பேர் இருக்காங்க சார் நீங்கள் போய் பாருங்கள் ஜிஹெச் எல்லாம் எவ்வளவோ ஜனங்க வெளியில் சுகாதாரத்துறை காசு இருக்கிறதால அமைச்சர்கள் அரசு அரசு மருத்துவமனைக்கு வர வரமாட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு ஆனால் எந்த அமைச்சர்கள்லாம் பிரச்சனைன்னு வரும்போது காவிரி மருத்துவமனைக்கு போனாங்கன்றது நம்மளுக்கு தெரியும் ஒருவேளை அவர்களை தான் மேற்கொள் காமிச்சு சொல்லியிருப்பாரு சார் இவங்க இவங்களோட வந்து மக்களுக்கு நாம் ஒரு பத்து வருஷம் கழிச்சு வந்துருக்குறோம் மக்களுக்கு ஏதாவது செஞ்சு அடுத்தாப்புல நாம் வந்து அடுத்த நகரம் நோக்கி போகணும்லாம் இல்லை சார் பத்து வருஷம் கழிச்சு வந்துருக்கலாம் சரி பார்த்துருவோம் ஒரு வழி அப்படின்றதுலேயே எல்லா திட்டங்களும் இவங்க போடுறாங்க இவங்களுக்கும் மக்களுக்குமான பிரச்சனைக்கான இடைவெளி ரொம்ப தூரம் சார் இவங்களுக்கு தெரியல கொள்கையிலலாம் அதுவும் கிடையாது கொள்ளை தான் கொள்கைன்னு சொல்கிறீங்களா சார் நம்ம சொல்லலை அவங்க நிதி அமைச்சரே சொன்னார் இவர்கள் மூதாதையர்கள் சம்பாதித்த காலத்தை விட பணத்தை விட இந்த குறுகிய ரெண்டு வருஷத்தில் சம்பாரிச்சோம் நம்ம யாரும் சொல்லலை அவங்க உள்ளுக்குள்ளே இருந்தவங்க தான் சொன்னாங்க நீங்கள் எதை எடுத்தாலும் பணத்தை நோக்கியே இருந்தால் மக்கள் வந்து இப்படி தான் சார் அவந்தி பண்ணணும் அப்போது துறை சார்ந்த நபர்களை அந்தந்த துறைகளை போடுங்க அப்படின்னு மக்களுக்காக தான் நம்ம கேட்குறோம் நமக்கு என்ன இருக்குது இவர் அமைச்சராக இருந்தாண்ணா அவர் அமைச்சராக இருந்தானா நானோ நீங்களோ நம் சொந்த உறவுகளோ மருத்துவமனைக்கு போனால் ட்ரீட்மெண்ட் ஒழுங்காக இருக்குன்ற எண்ணம் தானே தவிர நமக்கு வேறு ஒன்றும் இதில் பர்சனல் ரிவெஞ்ச் ஒன்றும் இல்லை நன்றி சார்